வெல்கம் டு டே டு டே டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியாக வீட்லேயே 5 மினிட்ஸில் எப்படி ஏர்டிரைக்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ளே ப்ரிப்பேர் பண்ண 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேபி ஆயில் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கையால் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஏர்டிரைக்ளேயை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எக்ஸாக்ட் மெஷர் சொல்லவே முடியாது, ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க, அது நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும், உங்களுக்கு க்ளே ஒழுங்காக வராது. இப்போ மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஏரியாவில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மாவை இந்த தரையில் போட்டு நல்லா அழுத்தி பிசைய போகிறோம். இந்த வீடியோவில் நான் க்ளே பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். உங்களுக்கு தேவைப்படும் போது கார்ன்ஃப்ளவர் மாவை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இதோடைய கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தொலைதொலந்தான் இருக்கும். அதே டைமில் கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ண வராது. ஏர்டிரைக்ளே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி இழுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரணும், பொட்டுக்கிட்டு போகக்கூடாது. அதே டைமில் கையில் பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரில் நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய க்ளேயை அதுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. எப்போதுமே பல்காக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. இப்போது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எப்போதுமே க்ளே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் எண்ணெய் இல்லை வேஸ்லினை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு அதில் க்ளே எடுத்துகிட்டு திருப்பியும் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எனக்கு இந்த க்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1/2 கப் க்ளூ தேவைப்பட்டுச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் ஆயில் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம க்ளேக்கு கலர் கொடுத்துடலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபுட் கலர் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் கொடுக்காமல் ஒயிட் கலரில் கூட ஆர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்ஸ் உங்கள் ஆர்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வேணுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட்டாகவே வேணுனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இந்த க்ளே யூஸ் பண்ணி நான் டோனட் கீ செயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கீ செயின்ஸோ ஸ்டட்ஸோ இல்லை டாலர்ஸ் எது வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற கிளேயார்ட்ஸ் எல்லாமே பிகினர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கிளேயார்ட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனி வீடியோஸாக போடுறேன். இது நம்ம வீட்லேயே ட்ரை ஆகிடும், நம்ம கிளைமேட்டை பொறுத்து அது ட்ரை ஆகிற பீரியட் டிஃபர் ஆகும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சுருங்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சுருங்கும் போது உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக க்யூட்டாக வீட்லேயே டாலர்ஸ் கீ செயின்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒயிட் கலரில் என் குழந்தையுடைய சிண்டுவரலை இம்ப்ரெஷனாக கொடுத்துருக்கேன், இதை டாலராக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வேணுங்கிற பெயிண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.